Assalamu alaikum. Hi all, welcome back to my channel. Alhamdhulillah, we are entering the holy month Ramadan. Subhanallah. So innikku video la namba enna paaka porona innoda Ramadan preparations dhaan paaka poringa. So Ramadan kaga na enala shopping panni vachiruken and eppadi na nobukku ready aga poren abindradha innikku video la paaka poringa. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரமதானுக்காக பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குகிற ஐட்டம்ஸ் தான் நானும் வாங்கியிருக்கேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூஸ். ஸோ இது ரொம்ப பீக் சம்மரில் வேறு நமக்கு நோன்பு வரதுனால கண்டிப்பாக ஜூஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் மாலா, ஸ்ட்ராபெரி, மேங்கோ க்ராஷ், அப்புறம் நன்னாரி சர்பத், ரோஸ் சிரப் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா குயின் கால்மி டேட்ஸ். அண்ட் இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியா தாங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் டேட்ஸ் இருக்குது, சவுதிலேருந்து வந்த டேட்ஸ். ஸோ அதனால் ஒரு சின்ன பேக் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபருடா மிக்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கிட்ஸ் ஃபேவரட் அகேன் ஜெல்லி எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே நோம்பில் இருக்கிறது இந்த கஸ்டர்ட் பவுடர், அதுவும் இதுதான் என்னோடய ஃபேவரட் பிராண்ட். ஸோ இதை எடுத்திருக்கேன். அண்ட் நோம்பு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக சாக்கோஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் அமுல் விப்பிங் க்ரீம் வாங்கியிருக்கேன். ஐஸ்கிரீம்ஸ் இல்லை டெசர்ட்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். ஃப்ரூட் சாலட்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அஃப்கோர்ஸ் நோம்பில் இந்த ஐட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லார் வீட்லேயும். ஸோ பாதாம் பிசுன்னு எடுத்திருக்கேன். அண்ட் சப்ஜா சீட்ஸ். ஸோ இது ரொம்பவே குளிர்ச்சி இந்த வெயில் நேரத்துக்கு நோம்பு வைக்கிறது. அண்ட் அடுத்தது கொஞ்சம் பிளாக் சன்னாஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆலிவ்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மீல் மேக்கர். ஸோ நோம்பு நேரத்தில் ஏதாவது செஹருக்கு செய்கிறதுக்கு அண்ட் இஃப்தார் கூட யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து அமுல் சீஸ் ஸ்ப்ரெட். அப்புறம் பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நிறைய நான் பட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ பட்டர் ரெண்டு பேக் எடுத்திருக்கேன். அண்ட் சைனா கிராஸ் இல்லாமல் நோம்பு திறக்கவே மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ கடல் பாசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பாஸ்தாக்கு அண்ட் மக்ரூனி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ரமதானுக்காக வாங்கின முக்கியமான பொருட்கள். அண்ட் இந்த வருஷம் இந்தியாவில் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு, படையான்னு எங்கள் ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இந்த வருஷம் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏர்லி மார்னிங்கே இருந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் செஞ்சு காய வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த ப்ரிப்பரேஷனோட ஃபஸ்ட் ஸ்டெப்பே. ஸோ விடிய காலையில் ஃபஜருக்கு முன்னாடியே எழுந்து ஒரு கூழு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக விறகடுப்பில் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் எத்தனை பேர் இதில் குக் பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஸோ நாங்கள் இதில் தான் பண்ணுவோம். சென்னையில் இருந்தாலும் அந்த பாரம்பரிய ஸ்டைல் வந்து நாங்கள் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. ஸோ பொழுது விடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதுக்கு கூழு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட் விடிச்சதுக்கப்புறம் வெயில் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி வைக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்றா எடுத்து கிள்ளி வைக்கணும். அண்ட் இதை பண்ணும் போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி வைக்கும் போது பேசிக்கிட்டே பண்ணும் போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் அது அப்படியே வெயிலில் நல்லா காய விடணும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்டா செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அழகாக மலர்ந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் ரைஸுக்கெல்லாம் சாப்பிடும் போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சகருக்கு கண்டிப்பாக இது இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோன்றது சின்னதாக காட்டுறேன். அண்ட் இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சர் எடுத்து, ஸோ நம்ம இடியாப்பம்லாம் நெறிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டமாக
கோடு கோடாக நம்ம வந்து புழிஞ்சு விடணும். அண்ட் இதுவுமே நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே பிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக வரும். ஸோ அந்த நீட்டு நீட்டமாக இருக்கிறத சின்ன சின்ன பீசஸாக நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஊர்லேருந்து எங்களோட பாட்டி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் நாங்கள் இதை பண்ண முடியும். பிகாஸ் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இந்த முறுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு தட் ஒன் ப்ரீவியஸ் ஒன். ஸோ கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் காஞ்சிட்ருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா கறிவடகம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சாம்பார், ரசம், மீன் குழம்பு இதுக்கெலாம் வந்து தாளிக்கும் போது இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நல்ல வெயிலில் காஞ்சிட்ருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எங்கள் எல்லாருடைய ஃபேவரட் உப்புகண்டம் காஞ்சிட்ருக்கு. யூஸ்வலாக இது பக்ரீத் மந்த் பண்ணுவாங்க, ஆடு வெட்டும் போது பண்ணுறது. பட் இப்போ நோன்பு வர்றதுனால ஸோ கண்டிப்பாக இது நம்மளுக்கு சஹர்கிட்ட தேவைப்படும் அப்படின்றதுக்காக இப்போ கொஞ்சம் வந்து காய வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து மட்டன்லேயும் பண்ணலாம், பீஃப்லேயும் பண்ணலாம். ஸோ நாங்கள் இது ரெண்டுத்துலேயுமே இப்போ காய வச்சுருக்கோம். அண்ட் இப்போ காஞ்சிட்ருக்கிறது மட்டன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீஃப் ஆல்ரெடி காஞ்சது. ஸோ இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்ல ஃபயரில் வந்து இதை நல்லா சுடணும். நல்ல ஃபயரில் சுட்டதுக்கப்புறம் அதை நல்லா இடித்து ஃப்ளாட் ஆக்கிடணும். ஸோ இங்கே வந்து அம்மியில் வச்சு இடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மாற்றி மாற்றி இடிக்கிறாங்க. ஸோ பயங்கர ஃப்ளாட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுவும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது கூட மோர் மிளகாவும் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நோம்புக்கு முறுக்கு, படையான் அண்ட் மோர் மிளகா, கறிவிடம், உப்பு கண்டம் எல்லாம் தயாராகிடுச்சு. ட்ரெடிஷ்னல் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணன்றதை இப்போ நான் உங்களோட காட்டுறேன். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். ஸோ நோம்பு நேரத்தில் அதிக நேரம் நம்ம கிச்சனில் செலவிடாமல் ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சீஸ் நக்கெட்ஸ், சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல், மட்டன் சமோசா, அதுக்கப்புறம் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், அண்ட் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அண்ட் க்ரீன் பீஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா மீன், கோரியாண்டர் லீவ்ஸ், பாலக் லீவ்ஸ்லாம் வந்து ஜிப்லாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது சிக்கன் சீஸ் நக்கெட்ஸ். ஸோ பால் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இது கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதை ஒரு ஜிப்லாக்கில் காற்று போகாமல் அழகாக வந்து நம்ம போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோவில் எந்த ரெசிபீஸும் நான் இன்க்ளூட் பண்ணலை. பட் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதோட ரெசிபீஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஜிப் லாக்கில் போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் செஞ்சுருக்கிறது வந்து சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். அண்ட் இப்போ இதையுமே நான் ஜிப் லாக்கில் போட்டுட்டு சீல் பண்ண போகிறேன். சீல் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் சமோசாஸ் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் இஃப்தாருக்கு சமோசா எப்படி ரோல் பண்ணுறது அண்ட் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதையுமே ஜிப்லாக்கில் நான் போட்டு வச்சிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பாலக் லீவ்ஸ். ஸோ பாலக்கீரை வந்து நோம்பு நேரத்தில் உட்காந்து நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்க முடியாது கட் பண்ணி. ஸோ முன்னாடியே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுவும் ஒரு ஜிப்லாக்கில் போட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம கீரைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி கோரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுட்றேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி மின்ட் லீவ்ஸும் நான் வந்து ஒன்று ஒன்றா லீவ்ஸ் எடுத்து ஜிப்லாக்கில் போட்டு வச்சிடுறேன்.
இது வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரி சீசன் வேறு முடிய போகுது. ஸோ நோ மணி நேரத்தில் கிடைக்கலனா இந்த ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். கொஞ்சம் க்ரீன் பீஸ் வந்து நான் பீல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இதுவும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் முறிச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு கஞ்சியில் இதெல்லாம் போடுறதுக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து துருக்கி பாக்ஸில் போட்டு வச்சுட்றேன். ஸோ இதை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ வேணுன்றப்போ வெளியே எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் லைம் ஜூஸ் வந்து ஒரு பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் ஃப்ரை பண்ணால் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக டிப் தேவை. அதுவும் மயனைஸோடு சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். ஸோ மயனைஸுமே நான் வீட்லேயே செஞ்சு வச்சுட்டேன். இது எப்படி செய்யணுன்ற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸோட டிப் தேவைப்படும். ஸோ அதனால் மயனைஸையும் லார்ஜ் குவான்டிட்டியில் கொஞ்சம் செஞ்சு நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இது ஒன்றும் புதுசாக இல்லை, எல்லாரும் பண்ணுறது தான். ஸோ எனக்கு தேவையான இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நானும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நோம்பில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நோம்பில் சர்வ் பண்ணுறதுக்காக ரெண்டு சர்விங் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஹோம் சென்டரில் எடுத்தது. ஸோ ஒரு பிளேட் 79 ருபீஸ்ன்ட்டு இருக்குது, பட் நான் ரெண்டு பிளேட்டும் சேர்த்து நான் 90 ருபீஸ்க்கு தான் எடுத்தேன், ஆஃபரில் எடுத்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, லைக் கலர் கலராக சர்விங் பவுல்ஸ். ஸோ இது பவுலாக என்னன்னு தெரில, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. அண்ட் இது வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக 3 மெசன் ஜார்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஜிஷான் கொன்று, ஜியான் கொன்று, எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு ரமதான்காகன புது வரவு. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரமதானுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர். ஸோ நோம்பில் நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவோம், ரொம்ப ஆயிலியான ஃபுட் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ சவுதியில் நான் ஏர் ஃப்ரையர் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் நிறைய ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பட் இந்தியா வந்ததுலேருந்து இது ப்ராப்பராக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நோம்பில் நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவோம். ஸோ ஆயில் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணி நான் வச்சிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடை க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் ஒரு ரொம்ப பெரிய வேலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பார்ட்டாக நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சவுதியில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது ஒரு பெரிய டஸ்ட்டாக மடிக்கும், வீடெல்லாம் அப்படியே மண்ணில் மூழ்கி போன மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் அடிக்கடி இப்படி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சென்னையிலையும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய டஸ்ட்டு படிஞ்சிட்டு தான் இருக்குது. க்ளீன் பண்ண மண் அடைஞ்சிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹால், பெட்ரூம், எல்லா மிரர்ஸ், கிளாஸஸ், திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரமதானுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ஆல் செட் ஃபார் ரமதானான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீட்டில் க்ளீன்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கான திங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன், லைக் சோஃபா கவர், பெட் ஸ்ப்ரெட்ஸ், அப்புறம் கர்டன்ஸ். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி திரும்பி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன். அண்ட் அடுத்தது ஒரு பெரிய வேலை பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த நெட் மாட்டி வச்சுருந்தேன், ஸோ மஸ்கிட்டோ நெட். ஸோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மஸ்கிட்டோ நெட் பற்றி. எஸ் அது வெல்க்ரோ டைப் தான், நீங்கள் ஈஸியாக அப்பப்போ ரிமூவ் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம். இப்படி தான் நான் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ என் மெய்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஜன்னல்லாம் நல்லா வந்து தூசி தட்டிட்டு
எல்லா மஸ்கிட்டோ நெட்டையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் போட்டாச்சு. ஸோ எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு, ஒர்க் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் ஈவினிங் கெஸ்ட் வந்திருந்தாங்க, ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நக்கெட்ஸ் மயோனைஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், ரொம்பவே டேஸ்டியாக வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ரமதான் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ நாங்கள் ரமதானுக்கு ரெடி ஆகிட்டோம், நீங்களும் ரெடி ஆகிட்டீங்களா? மே அல்லாஹ் அக்செப்ட் ஆல் அவர் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர்ஸ் இன்ஷால்லா. ஸோ எல்லாரும் எங்களுக்காகவும் துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். இனிமேல் வரக்கூடிய வ்ளாக்ஸ்லாம் ரமதான் வ்ளாக்ஸாக தான் இருக்க போகுது. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அண்ட் இன்னும் மாம் சீசனிங் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another interesting vlog of Mom Seasoning. Thanks for watching.